Hi friends, welcome to Village Gossip Kitchen. Friends, 100 days 30 kg weight loss challenge la innikku day 57. Day 57 annikku ipo nareya per comments la kekkra oru most requested video Diwali vandiruchi. Deepavali diet plan podunga akka idhan ketitte irukinga. So naalai lende ungalku correct ah Deepavali diet plan na podren. Neengalum idu koodave indha challenge continue pannunga. Ipo Deepavalikkaga thaniya enala diet challenge poda mudiyadhu. Reason vandha 100 days challenge poiittu irukku. So ore kulappama irukum. Adhuvum idhu seethappla na potittu irukken appadina oru nalla kulappam aidum. Adanalla idu koodave na podren. Deepavali diet challenge இது கூடவே ডেইলি வர वीडियोस நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணாலே போதும் இந்த தீபாவளிக்கு முன்னாடி நம்மளால கண்டிப்பா 6 கிலோ வரைக்கும் weight loss பண்ற மாதிரி தான் நான் பிளான் பண்ணிருக்கேன் சோ அதனால தயவு செய்து நாளையில இருந்து உங்களுக்கு கரெக்ட்டா சூப்பரா டயட் பிளான் வீடியோ வர போகுது இன்னும் நீங்க ஜாயின் பண்ணல அப்படினா நம்ம கூட டிராவல் பண்ணுங்க ஜாயின் பண்றது அப்படினா ডেইলি போடுற वीडियोस பாருங்க ஆல்ரெடி கொடுத்திருக்க वीडियोसையும் பாருங்க எல்லா वीडियोसோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும் சோ ப்ளீஸ் பொறுமையா அத பாத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது நீங்க டைட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்க அளவா எடுத்துட்டாலோ இல்ல நீங்க இத வந்து இது உங்களோட டைட்ல அதிகமா எடுக்காம பாத்தீங்கனா மட்டும் போதும் உங்களுக்கு ஃபாஸ்டா weight loss ஆகும் இப்போ ஏதோ ஒரு டைட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ என்ன டைட் ஃபாலோ பண்ணனும் அப்படினு தெரியாம நிறைய பேர் இருப்பாங்க ஏதோ ஒன்னு பண்ணிட்டு இருக்கறப்போ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்மளோட ஒட்டுமொத்த டைட்லயும் பாத்தீங்கனா நம்மளோட பாடி weight அதிகமாகிறதுக்கு மெயின் ரீசனே இதுதான் இத மட்டும் நீங்க அளவா எடுத்துக்கிட்டா போதும் உங்களுக்கு கண்டிப்பா weight நாம சொல்ல போறது என்ன அப்படினு பாதி பேருக்கு புரிஞ்சிருக்கும் கார்ப் தான் சோ கார்ப் அப்படினு சொல்றப்பவே நிறைய பேர் என்கிட்ட கேக்குறது நீங்க இங்கிலீஷ்ல சொல்றீங்க உங்களுக்கு புரியல அப்படினு கேக்குறாங்க வேற ஒண்ணும் கிடையாது கார்போஹைட்ரேட் அதாவது மாவுச்சத்து தான் நம்ம சொல்றோம் மாவுச்சத்து அப்படினா என்ன அப்படினு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம நார்மலா சாப்பிடுற அரிசி உணவு வகைகள் தான் மைதா எல்லாம் டைட் பக்கமே நம்ம எடுக்க கூடாத ஒரு உணவு வகை தான் இது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா எடுத்துக்கிட்டிருக்க ரைஸ் வெரைட்டி அதாவது இப்ப பாத்தீங்கன்னா காலையில பொங்கல் சாப்பிடுறது இட்லி தோசை சாப்பிடுறது லஞ்சுக்கும் அதே மாதிரி தான் நிறைய ரைஸ் போட்டு சாப்பிடுறது டின்னரும் அதே தான் சாப்பிடுறோம் ஸோ இப்போ கோதுமையாக இருக்கட்டும் எது எடுத்தாலும் டின்னர்லேயே நம்ம அதான் சேர்த்துக்க போகிறோம் அப்படி இருக்கிறப்ப உங்களோட வெயிட் லாஸ் என்ன ஆகும் அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகாது ஸோ இந்த ஒரு இதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் உங்களோட நீங்கள் டெய்லி எடுக்கிற உணவில் வந்து கார்போட கண்டென்ட் கம்மியாக இருக்கணும் அதாவது மாவுச்சத்து குறைவாக இருக்கணும் ப்ரோட்டீனோட அளவு வந்து அதிகமாக இருக்கணும் ஸோ இதில் மட்டும் நீங்கள் குறிப்பாக இதில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாதத்தில் உங்களால் 10 கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணியிருக்க முடியும் கமெண்ட்ஸில் ரீட் பண்ணாலே தெரியும் நாங்கள் ஒரு மாதத்தில் 8லேருந்து 10 கிலோ வரைக்கும் குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே இதை அவாய்ட் பண்ணுறவங்க மட்டும்தான் அதாவது கார்பு ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுறோம் அப்படி கிடையாது இப்போ நம்ம நார்மலாக எடுக்கிற வெஜிடபிள்ஸ்லேயும் கார்பு இருக்குது ஃப்ரூட்ஸ்லேயும் கார்பு இருக்குது கார்பு அப்படிங்கிறது அதுலேயும் நிறைய வெரைட்டி இருக்குது நம்ம ஃபைபர் மூலமாகவும் நம்ம கார்பு தான் எடுக்கிறோம் ஸோ இப்படி பார்த்து கார்பு பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம நிறைய பேசிகிட்டே இருக்கலாம் அப்படி இருக்கிறப்ப இப்போ நார்மல் லைஃப்பில் நம்ம எடுத்துகிட்டு இருக்க கார்போட கண்டென்ட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம் அதுதான் நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 60லேருந்து 70 வரைக்கும் எடுத்துக்கிறது அப்படின்னா ஓகே அதுவும் லோ கார்ப் டயட் அப்படின்னா 50 தான் நான் சொல்கிறேன் எப்போவுமே 50 தான் நான் சொல்லுவேன் இல்லை நீங்கள் நார்மல் கலோரி டயட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அதில் கார்போட கண்டென்ட்டை கம்மி பண்ணுங்கள் இப்போ கம்மி பண்ணுறது அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிக்க வேண்டாம் நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற சைடிஷ் தான் நம்ம இப்போ என்னென்ன எடுப்போம் வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் இல்லை நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நம்ம சைடிஷாக எடுக்கிறோம்ல அந்த நம்ம தொட்டுக்கிற எடுக்கிற உணவு வந்து அதிகமாக எடுத்துக்கணும் நம்ம மெயின் டிஷ்ஷாக எடுக்கிற இந்த உணவோட குவான்டிட்டியை கம்மி பண்ணிக்கோங்க இதை தான் நான் எப்போவுமே சொல்கிறது அதே மாதிரி உணவு வந்து டெய்லி 3 வேளை மட்டும் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எனக்கு குட்டி குட்டி பசி வருது அதனால நான் இடையில இடையில உட்காந்து சாப்பிடுவேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அப்படி உங்களுக்கு இடையில சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு நட்ஸை தவிர்த்து வேற எதுவுமே இருக்க முடியாது ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு நட்ஸ் எடுத்துக்கோங்க டெய்லி கண்டிப்பாக எடுக்கலாம் அதில் இருந்து குட் ஃபேட் குட் ப்ரோட்டீன் இதெல்லாமே நமக்கு கிடைக்கிறது நம்மளோட வெயிட் லாஸ் நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நட்ஸ் நம்ம எடுக்கிறது ஸோ எல்லாமே அளவோட எடுத்தால் மருந்து அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறது தானே உண்மை ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் அளவோட எடுங்க இப்போ கார்ப் எடுக்கிறதா இருந்தாலும் அளவோட எடுங்க அளவோட எடுக்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் இப்போ கார்போட அளவு நம்ம எப்படி கம்மி பண்ணுறது இந்த டவுட் தானே எல்லாருக்கும் வரும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கார்பு ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி நான் சொல்லவே மாட்டேன் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நேரம் மட்டும் கார்பு எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லஞ்சு லஞ்சு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு ஸோ அந்த லஞ்சு டைமில் மட்டும் நீங்கள் கொஞ்சமாக அரிசி உணவு எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நார்மலாக இப்போ நம்மளால் கண்டிப்பாக ரைஸ் தான் அவாய்ட் பண்ணிட்டு நம்மளால் இருக்கவே முடியாது அதுவும் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுத்தமாக முடியாது அந்த நேரம் மட்டும் நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இப்போ ஒரு 30
20-30 கிராம் தான் நம்ம எப்போவுமே சொல்கிறது. இருந்தாலும் நீங்கள் ரொம்ப கம்மி, நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறீங்கல்ல குவான்டிட்டி, இப்போ ஏதோ ஒரு டயட்டில் இருக்கிறீங்க அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க அந்த குவான்டிட்டியை ஒரு நேர் பாதியாக கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ என்ன அளவு எடுத்துகிட்ருக்கீங்களோ அதை விட பாதியாக நீங்கள் கம்மி பண்ணுங்கள் இந்த ரைஸோட குவான்டிட்டி. இப்போ நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா, நான் ரைஸ் எடுத்தால் தான் வெயிட் லாஸ் ஆகாது, சப்பாத்தி எடுத்தால் எனக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்ட்டு. இன்னும் நீங்கள் இதை நம்பிட்டுருக்கீங்களான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ வருஷமாக எத்தனை பேர் இதை பற்றி பேசிட்டோம், நிறைய பேர் இதை தான் சொல்லிகிட்டே இருக்கிறது. ரைஸுக்கும் சப்பாத்திக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது, அங்கே ரெண்டுலேயுமே கார்ப் கண்டென்ட் அதிகமாக தான் இருக்குது. இப்போ ரைஸில் கூட பார்த்தீங்கன்னா வேக வைக்கிறப்போ அந்த சாதத்தை வடிக்கிறப்போல்லாம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கார்ப் கம்மியாக தான் ஆகும். இப்போது அதே சமயம் நீங்கள் சப்பாத்தியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கார்பே குறையாது சப்பாத்தியில். நம்ம அப்படி அதில் என்ன அமௌண்ட்டில் இருக்கோ அது அமௌண்ட் அப்படியே நம்ம சாப்பிட வேண்டியதாக இருக்குது. நீங்கள் இப்போ ரொம்ப கம்மியான அளவு ரைஸ் எடுத்தாலே போதும், நீங்கள் சப்பாத்தி தான் சாப்பிடணும் அந்த மாதிரி கிடையாது. அந்த ரைஸோட குவான்டிட்டியாக கம்மி பண்ணுங்கள். அதுக்கு பதிலாக இப்போ ரைஸ் வந்து ஒரு கால் பங்குக்கு ரைஸ் எடுக்கிறீங்கன்னா அதில் வந்து ஒரு பங்கு அளவுக்காவது வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ வெஜிடபிள்ஸ் நிறைய எடுங்க. நமக்கு தெரியாமல் நம்ம ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வரப்போகிறோம், அதுதான் உண்மை. ரைஸோட குவான்டிட்டியை ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க, ரொம்ப கம்மியான அளவு எடுத்துக்கோங்க, ஒரு கால் பங்கு அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம எப்போவுமே சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டின்னர் அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட், இந்த ரெண்டு நேரமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைபர் அதுக்கப்புறமா ப்ரோட்டீன் இருக்க மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சேலஞ்ச் வீடியோஸில் கண்டினியூஸாக கொடுக்குறது மார்னிங் கண்டிப்பாக ஃபைபரும் ப்ரோட்டீனும் வர்ற மாதிரி நம்ம பார்த்துக்குறோம். ஏன்னா நம்ம ஆப்பிள் எடுக்கிறோம், ஆப்பிளில் ஃபைபர் கிடைக்குது, ப்ரோட்டீனுக்காக நட்ஸ் நம்ம சேர்த்துக்கிறோம். லைக் வந்து பால் எடுத்துக்க சொல்கிறேன், பால் கொஞ்சம் கால் டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றி நம்ம ஸ்மூதி ரெடி பண்ண சொல்கிறோம். இதில் இருந்தெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ப்ரோட்டீன், ஃபேட்டு, கார்பு, ஃபைபர் எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கிடைக்குது. ஆனால் என்ன நம்ம ரைஸ் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி, அதாவது இட்லி தோசை சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு பாதிப்பு கிடையாது, வெயிட் அதிகமாகாது, ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் ஆகும். ஸ்மூதி எடுக்கிறப்போ நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். நிறைய தண்ணியும் குடிங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி குடிக்கிறப்போ உங்களுக்கு பசி நல்லா கண்ட்ரோல் ஆகும். இதுக்கு மேலேயும் பசிக்குதா, டெய்லி கண்டிப்பாக ஒரு குக்கும்பரை எடுத்துக்கோங்க, 2 கேரட் எடுத்துக்கோங்க. ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும், நம்ம உடம்புல இருக்க தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றது நடக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். டின்னர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சொல்கிறது ப்ரோட்டீன் எடுங்க. டின்னருக்கு ப்ரோட்டீன் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், உங்களுக்கு நைட்டு பசியே வராது, நல்ல தூக்கம் வரும். ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கலாம் டின்னருக்கு. அதுவும் டின்னரோட டைமிங் ரொம்ப முக்கியம். ஒரு 6-7 மணி இல்லை நைட் டைம் நாங்கள் லேட்டாக வரோம், எங்களுக்கு முடியலை அப்படிங்கிறவங்க டின்னர் எக் ஆம்லெட்டோ மஷ்ரூமோ பன்னீரோ இந்த மாதிரி லோ கார்ப் ஃபுட்டு ஹை ப்ரோட்டீன் வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இதுவே போதும் உங்களோட வெயிட் லாஸுக்கு. அந்த கார்ப் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதாவது ரைஸ் எடுக்கிறீங்களா, அது லஞ்சுக்கு மட்டும் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது ஒரு சேஞ்ச் நீங்கள் செஞ்சாலே போதும், உங்களோட வெயிட் லாஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே இந்த சேஞ்சை தான் நான் கொண்டு வர பார்க்குறேன். இதை தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டுருக்கேன். இதில் எந்த சைட் எஃபெக்ட்டும் இருக்க போகிறதில்ல, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். 57 எனக்கு என்ன மாதிரி ஃபுட் எடுத்துருக்கோம் அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி ஒர்க் அவுட் சேலஞ்ச் கொடுத்துருக்கேன், ஒர்க் அவுட் கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணுங்கள். ப்ளஸ் கூடவே வந்து இப்போது பெல்லி ரொம்ப பிக்காக இருக்குது அப்படின்னா பெல்லிக்காக என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம்னு ஒரு சின்ன சின்ன ஒர்க் அவுட் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணுங்கள். முடியும், உங்களால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம செய்ய போகிறது வார்ம் அப் எக்ஸசைஸ். நேற்று நம்ம போட்டிருந்தோம், அதுக்கு முந்தின கூட அந்த போட்டிருந்தேன் வீடியோஸ், லிங்கை கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் சும்மா வார்ம் அப் ஃபஸ்ட் வந்து மூச்சு பயிற்சி மாதிரி நின்றுட்டே இங்கே மூச்சு வந்து எடுத்து ஃப்ரீயாக விட்டுக்கோங்க. மூச்சு பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறமா நெக் ரொட்டேட் பண்ணுறது, மேலே கீழே பார்க்குறது, சைடில் பார்க்குறது, இந்த மாதிரி சும்மா ஒரு 5 செகண்ட்ஸ் செஞ்சுக்கோங்க. கவுண்டில் இருந்தால் ஒரு 10 or 15 கவுண்ட் நம்ம செஞ்சுக்கலாம். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் மோட்டில் வச்சுருக்கேன், ஏன்னா வீடியோ ரொம்ப லெந்தியாக இருக்கும், நிறைய எக்ஸசைஸ் இருக்குது இன்றைக்கி அதனால். அதுக்கப்புறமா இது ஒரு ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ், இது வந்து பெல்லி குறைக்கிறதுக்கும் ஹிப்பு குறைக்கிறதுக்கும் ஒரு சூப்பரான ஒர்க் அவுட். இது ஒரு நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்தால் ஒரு 10 கவுண்டில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இடுப்பெல்லாம் நல்ல பெயின் இருக்கும். எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செமையாக சளி பிடிச்சிருக்கு, ரொம்ப முடியலை எனக்கு. இருந்தாலும் ஒர்க் அவுட் நான் போட்டுட்ருக்கேன். எனக்கு எப்போவுமே அப்படி தான், ஒர்க் அவுட் ஸ்டாப் பண்ணிவிட்டு எகெயின் ஸ்டார்ட் பண்ணுறப்போ புதுசாக நான் தொடங்குறேன் அப்படின்னா எனக்கு உடனே சளி பிடிக்கும், ஃபீவர்லாம் எனக்கு வரும். இது நார்மல் தான். பட் இப்போ வந்து இந்த கொரோனா சிச்சுவேஷன் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஒரு பயம் இருக்குது, மற்றபடி பிரச்சனை எதுவும் கிடையாது.
கண்டினியூவாக என்னால் ஒர்க் அவுட் வீடியோவை போட முடியுமான்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவு என்னால் எந்த அளவு எனக்கு போட முடியுமோ அந்த அளவு கண்டிப்பாக நான் உங்களுக்காக போடுறேன். இப்போ வந்து அப்பர் பாடி ரொட்டேட் பண்ணுறது, கையை இந்த மாதிரி நீங்கள் நேராக பிடிச்சிக்கோங்க, பிடிச்சிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட் மோட்டில் வச்சுருக்கேன் நான் எல்லா ஒர்க் அவுட்டும். இதுவும் அப்படி தான், எல்லாமே ஸ்டார்டிங்கில் ஒரு 10 கவுண்டில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. போக போக நீங்கள் கவுண்ட் அதிகப்படுத்திட்டே போகலாம். இது ஒவ்வொரு காலுக்கும் 10 கவுண்ட் வச்சு டோட்டலாக 20 கவுண்ட் இந்த ஒர்க் அவுட் செய்யணும். இந்த ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா ஹிப்புக்கு ஒரு சூப்பரான ஒர்க் அவுட். இது இதுவுமே ஒவ்வொரு காலுக்கும் 10 கவுண்ட் வச்சு டோட்டலாக 20 நம்பர் நான் இதை செஞ்சுருக்கேன். ஆர்ம் ரொட்டேட் பண்ணுறது, இது ஆர்முக்காக நான் ஸ்பெஷலாக வந்து தனியாக ஒர்க் அவுட் கொடுப்பேன். எப்போவுமே அப்படி தான், என்னோடய ஆர்ம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ நிறைய நான் குறைச்சிட்டே இருந்தாலும் இனிமேல் எனக்கு குறைக்கணும். இடையில ஒர்க் அவுட் எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் வந்து ஒரு 10 நாளுக்கு அப்புறமா ஹெவி ஒர்க் அவுட் கொடுக்க போகிறேன். எனக்கோட ஆர்முக்கு வந்து ஹெவி ஒர்க் அவுட் கொடுக்கணும். ஹெவி ஒர்க் அவுட் கொடுத்தா மட்டும்தான் ஆர்ம் சீக்கிரமாக ரெடியூஸ் பண்ண முடியும். இல்லைனா நம்மளோட கை வந்து குளகுளன்னு ஒரு மாதிரி இருக்கும், அது குறையவே செய்யாது. அதுக்கு கொஞ்சம் ஹெவியாக நம்ம ஒர்க் அவுட் கொடுக்க வேண்டியது இருக்கும். எல்லாமே 10 கவுண்ட் வச்சு செஞ்சுருக்கேன். போக போக கவுண்ட் அதிகப்படுத்திட்டே போகலாம். இந்த பஞ்சிங் எக்ஸசைஸ் வந்து நான் ஒரு 30 கவுண்ட்டு செஞ்சுருக்கேன். ஒவ்வொரு ஹேண்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 15 கவுண்ட் வச்சு செஞ்சுருக்கேன். நல்ல ஒரு ஃபோர்ஸாக பண்ணணும். எந்த அளவு நம்மளால் முடியுமோ அந்த அளவு பலம் கொடுத்து பண்ணணும். அப்போ தான் அதோட பலன் நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து வெள்ளிக்காக ஒர்க் அவுட் கொடுக்குறேன். எடுத்தோடனே கண்டிப்பாக முடியாது. ஒரு வாரமாவது இந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் இதெல்லாம் செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஹாஃப் ஸ்டேஜில் உட்காந்துக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் ஃபஸ்ட் டைம் செய்யறப்போ இந்த மாதிரி ஒரு கை ஏதாவது இந்த மாதிரி பேலன்ஸுக்கு கொடுத்துக்கோங்க. ஓகே, நான் வந்து செஞ்சு பழக்கப்பட்டனால இந்த மாதிரி செய்யறேன். இல்லை ஃபஸ்ட் டைம் நீங்கள் எப்படிலாம் செய்யுங்கன்னா கை ஏதாவது கொடுத்தும் செய்யலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இன்னொரு விஷயம், ஃபர்ஸ்ட் டைம் செய்யறீங்கன்னா இந்த மாதிரி கால் வந்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ண முடியாது. ஓகே, அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் எடுத்தால் போதும். இப்போ நான் வந்து இந்த மாதிரி செய்கிறேன். இது ஒவ்வொரு காலுக்கும் 10 கவுண்ட் வச்சு டோட்டலாக ஒரு 20 கவுண்ட் செஞ்சுருக்கேன். நீங்கள் ஸ்டார்டிங் அப்படின்னா டோட்டலாகவே ஒரு 10 கவுண்ட் செஞ்சால் போதும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால்.
நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் இந்த மாதிரி கை அந்த மாதிரி நேரம் வச்சு படுத்துக்கோங்க. படுத்துட்டு இந்த மாதிரி இதுவுமே ஒவ்வொரு காலுக்கும் 10 கவுண்ட் வச்சு டோட்டலாக ஒரு 20 கவுண்ட் செஞ்சுருக்கேன். இது நம்மளோட அந்த பெல்லி பகுதியை வந்து நம்ம எந்த அளவு அழுத்தம் கொடுக்குறோமோ அந்த அளவு ஈஸியாக நமக்கு பெல்லி குறையும். அதுக்காக தான் இந்த ஒர்க் அவுட்டு. நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இது பிகினர் அப்படின்னா அது பார்த்துருக்க மாட்டாங்க, அவங்களுக்காக தான் இது போட்டுட்ருக்கேன். இது லாங் ஹேண்டு கிரஞ்சஸ். நீங்கள் ஹேண்டை வந்து இந்த மாதிரி லாங்காக வச்சுட்டு எலும்பி கீழே இந்த மாதிரி வந்துட்டு எகெயின் படுத்துக்கணும். கால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுவுமே ஒரு 10 கவுண்டு செஞ்சுருக்கேன், அவ்வளோவும் போதும். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஸ்மூதி தான் எடுத்திருக்கேன். அப்புறம் லஞ்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சமாக ரைஸ், அதுக்கப்புறமா சிக்கன் கிரேவி வச்சுருந்தா அதில் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அவரக்காய் பொரியல் இதுதான் இன்றைக்கி என்னோடய லஞ்ச். கண்டிப்பாக ஒரு வெஜ்ஜு இருந்தே ஆகணும், அதாவது வெஜிடபிள் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் டின்னர் பார்த்தீங்கன்னா எக் ஆம்லெட் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.